ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேகேஆர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 17வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி மற்றும் கேகேஆர் இந்த இரண்டு அணிகளும் மோதுறாங்க. இதில் டாஸ் வின் பண்ண கேகேஆர் பவுலிங்கே தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து ஆர்சிபி அணி தொடக்க வீரர்களாக பார்த்திப் பட்டேல் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் களமிறங்கி ஒரு சிறப்பான தொடக்கத்தை அமைச்சு கொடுத்தாங்க. இதில் பார்த்திப் பட்டேல் 25 ரன்கள் வெளியேற அதன் பிறகு ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் ஏபி டிவில்லியர்ஸ் இவங்க இரண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளியேற்றினாங்க. இதில் விராட் 49 பால்ல 84 ரன்களும் ஏபிடி வில்லியர்ஸ் 32 பால்ல 63 ரன்களும் எடுத்திருந்தாங்க. கடைசி கட்டத்தில் ஸ்டோனிஸ் அதிரடியா விளையாடி 13 பால்ல 28 ரன்களை எடுக்க அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 205 ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க. பின்னர் 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின கேகேஆர் அணி துவக்க வீரர் சுனில் நாராயண் 10 ரன்கள் ஆட்டம் இழந்தாலும் அதன் பிறகு வந்த எல்லா பேட்ஸ்மேன்களும் டீசென்டான ரன்களை வந்து அடித்து உதவுனாங்க. கடைசி 22 பாலில் அந்த அணிக்கு 63 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கண்டிப்பாக அவங்களால் அடிக்க முடியாது, ஆர்சிபி அணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துருந்தாங்க. அப்போ தான் களமிறங்கினார் ஆண்ட்ரே ரசல். அவர் வந்து எல்லா ஓவர்லையுமே சிக்ஸரும் பவுண்டரியுமா விளாச மீதம் 5 பந்துகளை மிச்சம் வச்சு அவங்க வந்து அதிர்ச்சியான வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு சூப்பரான வெற்றியை பெற்றுட்டாங்க. கடைசி கட்டத்துல காற்றடி அடிச்ச ஆண்ட்ரே ரசல் 13 பால்ல 48 ரன்களை குவிச்சாரு. இதுல ஒரே ஒரு பவுண்டரி மற்றும் 7 சிக்ஸர்களும் அடங்கும். ஆட்டம் முடிந்த பிறகு ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி ரொம்பவே வருத்தப்பட்டு எங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து 205 ரன்களை விட இன்னும் கூட அடிப்போம்னு எதிர்பார்த்தோம், ஆனா கடைசி நேரத்தில் ஏபிடி வில்லியர்ஸுக்கு அதிகமான ஸ்ட்ரைக் வந்து கிடைக்கல, அதனால எங்களோட ஸ்கோர் நாங்கள் நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபீல்டிங் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 கேட்ச் வாய்ப்புகளை தவற விட்டோம். அதே போல 3 பவுண்டரி வாய்ப்புகளையும் நாங்கள் தடுக்காமல் விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபீல்டிங் வச்சுட்டு எந்த ஒரு அணியாக இருந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த ஆட்டத்தில் முகமது சிராஜ் 2 கேட்சும் கேப்டன் விராட் கோலி 1 கேட்சும் வந்து வீணடித்தாங்க. அதே போல ஓவர் த்ரோ முறையிலையும் பல ரன்களை வந்து ஆர்சிபி அணி விட்டு கொடுத்துட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பேசிய விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா, கடைசி 4 ஓவரில் நாங்கள் வந்து எக்கச்சக்கமான ரன்னை வந்து விட்டு கொடுத்துட்டோம். இந்த அளவுக்கு ரன்னை விட்டு கொடுப்போம் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எங்க அணியில் பேட்டிங் ஆர்டர் வலுவாக இருந்தாலும் கூட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் எங்க அணியில இல்லை. அதுதான் வந்து எங்க அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஆண்ட்ரே ரசல் போல ஒரு அதிரடி ஆட்டக்காரருக்கு எதிராக ஒரு திறமையான வேகப்பந்து வீச்சாளர் இருந்தால் மட்டுமே அவங்கள வந்து கம்மி ரன்ல கட்டுப்படுத்த முடியும். அப்படி ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத காரணத்தினாலதான் நாங்க வந்து இந்த ஆட்டத்துல தோல்வியை தழுவிருக்கோம். நிஜமாவே ஆண்ட்ரே ரசலோட ஆட்டம் ரொம்பவே அதிரடியா இருந்துச்சு. இனிமே வர இருக்க போட்டியில கண்டிப்பா நாங்க வெற்றி பெற முயற்சி செய்வோம் அப்படின்னு விராட் கோலி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.